எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள அனைத்து மலையாளி சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு ஓணம் ஆசம்சங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், பல வருடமாக தீராத பிரச்சனைக்கு தீர்வு என்ன. பாருங்களேன், சில பிரச்சனைகள் வந்து நமக்கு வருஷ கணக்காக இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம இருக்கும், அதோட போராடிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நாங்கள் எங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷன் எடுத்தோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு கேட்டோம், உங்களுக்கு தீராத பிரச்சனை அப்படின்னு என்ன இருக்கா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிருக்கா, அதே மாதிரி என்ன ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம சேவையில் நிறைய சேவையில் அவங்க தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க கணவர் வந்து இந்த ராஜயோகம் கற்றுக்க வரமாட்டாரு, இதுக்காக இறைவனை நான் நிறைய வாட்டி கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் அவர் வரல, எனக்கு இது கொஞ்சம் ஆதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என் அனுபவம் ஒன்று சொன்னேன். இதே மாதிரி வேற ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க, பல வருஷமாக இருக்காங்க, அவங்க ஒரு பல வருஷமாக நாலேஜில் இருக்காங்க, அவங்க கணவர் வரல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இறைவனை கனெக்ட் பண்ணுங்கள், உங்கள் கணவரோட ஆத்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு போங்க, அன்பின் சக்தி வாங்கி கொடுங்க, அவரோட பக்தி கோட்டாவை முடிக்க சொல்லுங்கள், சீக்கிரம் ஒரு சிஸ்டம்குள்ளே வரணும்னு கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு 21 நாள் பண்ணிங்கன்னா உங்கள் கணவர் கண்டிப்பாக வருவார், இல்லைனா உங்களுக்கு யோகாவே பண்ண தெரில, அப்படி தான் நான் முடிவு பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு ஆத்மா என்கிட்ட பேசுகிறாரு, அவர் வந்து நான் சிஸ்டமுக்கு புதுசு அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிற, இப்போ ஒரு செகண்ட் நான் ஒருத்தருங்க தரேன் அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தா ஒரு லேடி பேசுகிறாங்க, அவங்க யாருன்னா அன்னைக்கு பேசினவங்க, அவங்க கணவர் தான் ஃபஸ்ட்டே பேசினது என்கிட்ட. இப்போ கணவர் சிஸ்டம்குள்ளே வந்துட்டார், அவரும் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சம்பவத்தை இவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு அனுபவம் நடந்தது, ஒரு அம்மாவுக்கு நான் சொன்னேன், அவங்க பண்ணாங்க, இப்போ கணவரும் சிஸ்டம்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு. இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் நானும் பண்ணி பார்த்துட்டேன், அப்படியும் அவர் வரல. அப்போ அந்த கண்டிஷன் என்னென்னா, அவர் பல வருஷமாக வராமல் இருந்திருக்கிறாரு, நம்ம சொன்ன டைமு, இவங்க யோகா பண்ண டைமு, அவர் உள்ளே வர வேண்டிய டைம் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு, அதனால் அவர் சிஸ்டம்குள்ளே வந்துட்டார். அப்போ இவங்க கணவருக்கு இனி வர்றதுக்கான பக்தி கோட்டா முடிக்கிறதுக்கான டைம் ஆகலை, அதனால் ஒரு வெயிட்டிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இனி ஒரு சகோதரர், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளிநாட்டில் இருக்கார், மனைவி குழந்தைங்களாம் இந்தியாவில் இருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துடணும், இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சென்டர் ஆரம்பித்து கீதா பாடசாலை மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து சேவையும் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியாவுக்கு வருவார், லீவுக்கு வருவார், பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்ப்பார், ஆனால் அவருக்கு ஒரு அந்த நம்பிக்கையே வராது, இது பெரிய லெவலில் போகணும்னு. அவர் திரும்பியும் வெளிநாட்டுக்கே போயிடுவார், அவருக்கு அது ஒரு ஆதங்கம், எப்படியாவது இந்தியாவுக்கு வந்து மனைவி குழந்தைங்களோட இருந்துக்கிட்டே சேவையும் பண்ணிக்கிட்டு கடைசி நாட்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அது நடக்கலை அப்படின்றது ஆதங்கமாக அவர் சொல்கிறார். வேற ஒரு தம்பி இதே மாதிரி வெளிநாட்டிலே இருந்தார், மனைவி குழந்தையோட அங்கே தான் இருந்தார், அவரும் இது மாதிரி இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சார், வந்துட்டார். இப்போ ஒரு கீதா பாடசாலை நடத்தின்னு இருக்கவும் செய்கிறார், அதாவது 4-5 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு டைம் ஆகிடுச்சு, இவர் வந்துட்டார், இவருக்கு டைம் ஆகலை, வரலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், பல வருஷமாக ஒரு பிரச்சனை ஆனால் அது தீர்வே இல்லை, இதை எப்படி நம்ம இதை பார்க்கலாம். இது பாருங்களேன், ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ அதுக்காக உழைச்ச கிடைக்கும் இல்லையா. இது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரினவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன, எனக்கு அது வேண்டவே வேணாப்பா அப்படின்னு நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் உங்களை தேடி வரும். ஓகேவா, இதுவும் ஒரு லாஜிக். ஓகேவா, இதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த சமீபத்தை 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று நம்மளுடைய வெப்சைட்டோட டொமைன் ஸ்பேஸ். ஓகேவா, இது கிட்டத்தட்ட 4 வருஷமாக நமக்கு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து நம்ம ராஜயோகம் 7 டேஸ் கோர்ஸ்க்கான லிங்க்ஸ் இருக்குது, டெய்லி வீடியோ போடுறோம்ல யூடியூப் வீடியோ, அந்த வீடியோட லிங்க் அதில் வருது, 2 பிளாக் எழுதுகிறோம், இப்படி நிறைய சேவைகள் அதில் நடக்குது. அது வந்து முதல் வருஷம் வந்து துபாயில் இருந்த ஒரு தம்பி கட்டினார், அடுத்த 2 வருஷம் மலேசியாவில் இருந்த ஒரு சகோதரர் கட்டினார், இந்த வருஷம் நம்ம வீடியோவில் ஒரு 4-5 வாட்டி சொல்லியும் அது வந்து நடக்காமே தள்ளி தள்ளி போச்சு. நான் ஒன்று பரமாத்மா கனெக்ட் பண்ணேன், பாருப்பா உன் சேவை பண்ணுறோம். ஓகேவா, இதன்படி நிறைய பேர் 7 டேஸ் கோர்ஸ் கற்றுக்கிட்டாங்க உலகம் ஃபுல்லாக,
அப்போ இது வெப்சைட் இருக்கணுன்றது எவ்வளோ முக்கியம் என்னோட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எங்கிட்ட பொருளாதார சக்தி இல்லை நானாக பண்ணுறதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நம்ம யூடியூப்பில் காலம் ஒரு 6 மணிக்கு தான் பார்க்குறாங்க மக்கள், பார்த்தா 8 மணிக்குள்ளே கால் வந்துடும் உலகம் ஃபுல்லாக. மலேசியாலேருந்து வரும், ஆஸ்திரேலியாலேருந்து வரும், நான் போடுறேன் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் போட்டி போட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கி ஈவினிங்குள்ளே பில்லும் பே பண்ணிவிடுவோம். இந்த வாட்டி ஒரு 4-5 வாட்டி சொல்லி நடக்கலை. அப்போ எனக்கு ஒரு வருத்தம், இது அங்கேயே நின்றுடுமா இந்த சேவை அப்படின்னு. நம்ம பண்ணுற அடுத்த ஒரு சேவை வந்து யூடியூப் சேனல் பண்ணுற சேவை. ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும், இது ஒரு தம்பி வாங்கி கொடுத்தாரு இருக்குது, ஒரு தம்பி இன்டர்நெட் பில் கட்டுறாரு அது இருக்குது, எனக்கு நான் ஆர்வம் இருக்குது, நான் நிறைய புதுசு புதுசாக படிக்கிறேன் அதை வச்சு நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த யூடியூப் சேவைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த வெப்சைட் ஒர்க்கு வந்து அந்த டொமைன் நேம் டொமைன் ஸ்பேஸ்க்கான ஃபீஸ்லாம் கெட்டால் தான் அது 1 வருஷத்துக்கு ஓடும். இவ்வளோ பண்ணியும் அது ஒர்க் ஆகாது போது நான் என்ன பண்ணிட்டேன்னா விட்டுட்டேன். ஈஸ்வரா உனக்கு தேவைன்னா வச்சுக்கோ, உன் பின்னாடி இனிமேல் நான் அது விஷயமா சுத்த போகிறது கிடையாது. உனக்கு தேவைன்னா வச்சுக்கோ, உனக்கு தேவைன்னா விட்டுடு. ஏன்னா உன் சேவை தான் அதில் நடக்குது. நீ தான் சொல்கிற என் சேவை தங்கு தடங்கு இல்லாமல் போகும். ஏன்னா நான் பழுக்கற்றவா இருக்கேன், நான் அவ்வளோ தூய்மையாக இருக்கேன், நான் பதித்த பாவனை, அதனால் என்னோட சேவை எங்கேயும் நிற்காதுன்னு நீ தான் சொல்கிற, நான் சொல்லலை. அப்போ இது நடத்த வேண்டியதும் நடத்த வேணுமா வேணாமா நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு விட்டுட்டேன். கரெக்டாக 26 ஆகஸ்ட் தான் நம்ம கேட்டோன்னு 25 ஆகஸ்ட் வந்து ஒரு சகோதரரை கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்களே, இது ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஏன்னா அதில் ஏற்கனவே நம்ம அவ்யக்த வாணியோட ஹிந்தி தமிழ் போட்டு வச்சுருந்தோம், அவர் இங்கிலீஷ் ரெடி பண்ணுறார். இப்போ அது இல்லாமல் அவர் 9 லாங்குவேஜுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டும் இருக்கார், ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கார். அப்போ நம்ம வெப்சைட் வழியாக படம் உலகமே தெரியும்ல. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு 10,000 கொடுத்து, அவரோட ஒரு 1.5 வருஷமாக தான் இருக்கார் நாலேஜ்லேயே, அவரே இவ்வளோ பண்ணும்போது எனக்கு அதுக்கு தான் அந்த யூடியூபோட பேமெண்ட் வந்தது. நான் ஒரு 5,000 போன நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அதெல்லாம், புரியுதுங்களா? ஸோ ஒரு பிரச்சனை அது சால்வ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈஸ்வருக்கே கொடுத்துட்டு அவர் டிசிஷனை விட்டுட்டு நீங்கள் அதை மறந்துடுங்க, தானாக சொல்யூஷன் கிடைக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த சொல்யூஷன் கிடைச்சிது. அதுக்கு அடுத்த நாளே வேற ஒரு தம்பி வந்து அவரே ஒரு 15,000 ரூபா அமிச்சு, ஏன்னா அவருக்கும் தெரியாது நம்ம கெட்டணும்னு. அப்புறம் அந்த தம்பிக்கு திரும்பி 10,000 ரூபா திருப்பி அமிச்சிட்டோம். நான் போட்ட 5,000த்துக்கு அவர் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார். அது முடிஞ்சது. இது ஒரு சம்பவம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் வந்ததே வந்து என் கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். 13 வருஷமாக போராடினு தான் இருக்கேன். ஒரு 70-80% அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதில் இந்த HDFC பார்த்தீங்கன்னா எனக்கு 4 அக்கௌண்ட் இருக்குது, 2 காரு, அதில் கெட்ட முடியலனு கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டேன், அதனால் அந்த பிரச்சனை சால்வ்டு. ஒரு லோன் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுட்டேன், ஆனால் அதுக்கு ஒன்று சர்டிஃபிகேட் தரணும்ல கெட்டியாச்சுன்னு சொல்லிட்டு அது தர்றாரு, தம்பி வேலை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அடிக்கடி வந்து அந்த காசை பத்துருவீங்க, இந்த காசை பத்துருவீங்கன்னு ஒரு மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுறது, இப்படி எல்லாம் டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து கிளியராக இருந்தேன், நான் கேட்டிட்டேன் நீங்கள் அது கொடுத்தாதான்னு. போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அந்த டைமில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் கெட்டிட்டீங்க, ஒரு 1,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் தந்துடுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் நான் காசு தரணும், ஏற்கனவே கட்டினதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக தரணும் அப்படின்னேன். போன மாதத்தில் ஒரு நாள் அது கூட உங்கள் யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் நான், ஒரு ஆத்மா வந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் தரணும், ஒரு கிரெடிட் கார்டும் தரணும். அப்புறம் நான் சொன்னேன், இதுதான் விஷயம், நான் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போக மாட்டேன், நீங்கள் கோர்ட்டு கேஸ் மேலே போட்டிங்கன்னா நான் வந்து பதில் சொல்கிறேன், இல்லைன்னா நான் வந்து நீங்கள் எனக்கு 1,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுங்க, நான் PMOக்கு எழுதுவேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து யாரெல்லாம் என்னை பார்க்க வந்தீங்க அவர் நம்பர் கொடுப்பேன், நீங்கள் பேசிக்கோங்க. அவர் போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஓகேவா? ஸோ ஒரு பிரச்சனை பல வருஷமாக இருக்குது அப்படின்னா அது சால்வ் ஆகாமல் இருக்குன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட்டுட்டு இதேவா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் தானாக வருது அப்படின்றது தான் புரிதல். பாருங்கள், அந்த இவர் வந்தார், அவர் ஆக்சுவலாக புரிஞ்சிருப்பார், ஆக்சுவலாக அவர் ஒழுங்காக கெட்டியிருக்கார் பொழுது, அதனால தான் சொல்லி அவருக்கு இதில் வருமானம் வராது, அதனால் திரும்பி வரவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் வரல, 2-3 வாரம் ஆகிடுச்சு வந்து போனவர். ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா, பல வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம், அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த பொருள் நமக்கு கிடைக்கிது, இது வந்து பொதுவாக நடக்கிறது. அடுத்தது வந்து ஒரு வைராக்கியத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த பொருளுக்காக ஆசைப்பட்டீங்களோ, எந்த பொருளுக்காக இது பண்ணீங்களோ அது உங்களுக்கு தேடி வரும். நேற்று ஒரு சம்பவம், எனக்கு மருந்து சொன்னேன் இல்லையா, 4,500 ரூபா ஆகும். ஓகேவா?
எனக்கு அந்த அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் டேப்லெட் மெடிக்கல் அந்த சுகர் டேப்லெட்லாம் சேர்ந்து 4500 வருது மாசத்துக்கு. கடந்த ஒரு 9 மாசமா என்னோட கேனடாவில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்கான். இந்த 9 மாசமும் நான் வந்து 3 மாசத்துக்கு சேர்த்து தான் வாங்கிடுற மருந்து. அது அவன் கொடுக்குறான் வாங்குறேன். ஒரு வாட்டி கூட நான் வந்து எனக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அதனால எனக்கு அனுப்பி கொடு அதனால நான் வாங்குறேன்னு நான் சொன்னதே கிடையாது. நான் வார வாரம் டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன். அந்த சுகரோட வேல்யூ மாறும்போதே அவன் கண்டுபிடிச்சிடறான். என்னடா மாத்திரை இருக்கா தீர்ந்துச்சான்னு கேட்பான். ஆமாம் தீர்ந்துச்சு, உடனே காசு அனுப்பான். இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. இந்த விஷயத்தில் கூட நான் வந்து என்ன இறைவனில் சொல்லிட்டேன், நீ வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கோ, என்னை தூக்குறதா இருந்தால் தூக்கிடு, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஓகேவா? ஏன்னா அவர் தான் செய்பவர் செய்விப்பவர், ஓகேவா? அவருக்கு போகணும்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னா பாருங்களேன். இந்த ராஜயோகம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், பிரம்மா மம்மா ரெண்டு பேருமே இன்றைக்கி இல்லை, அவங்க அவ்யக்தமாயிட்டாங்க, ஓகேவா? ரெண்டு முக்கியமான தாதிகள் சீஃப் கோஆர்டினேட்டராக இருந்தவங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்படின்னா என்ன, இருக்கிறவங்கள வச்சு இந்த சிஸ்டம் ஓடிட்டு இருக்கு. பரமாத்மா யாரே எதிர்பார்க்கறதில்ல. பிரேமானந்த நாராயணன் சுரேஷ ரமேஷ எதிர்பார்த்தெல்லாம் சேவை நடக்கலை. அவருக்கு தெரியும் எப்படி சத்தியுக ஸ்தாபனை பண்ணணும்னு. நம்மலாம் ஒரு அணில் மாதிரி, ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் இப்போ பிரேமானந்த நாராயணன் நம்பி சேவை இருக்குன்னு நினச்சா அது பிரேமானந்த நாராயணோட முட்டாள்தரம், அவ்வளோதான். அதேமாதிரி ஏதாவது ஒரு சகோதரிகள் வந்து என்னால் தான் சேவை நடக்குதுன்னு நினச்சாங்கன்னா அது அவங்களோட முட்டாள்தரம். பரமாத்மாவுக்கு தெரியும் எப்படி ஸ்தாபனம் பண்ணுறது. ஸோ நான் சொல்லிட்டேன், என்னை வச்சுக்கணும்னா வச்சுக்கோ, நான் வந்து ரொம்ப அழட்டிக்கல. நான் சொல்ல என் விஷயம்லாம் நான் சொல்லிட்டேன், என்னால் என்ன முடியோ என்னால் முடியாது. பாருங்களேன், 1 ரூபாய் இந்த இறைவன் சேவையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கோடி திரும்ப கிடைக்கும். இது நான் சொல்லலை, பரமாத்மா வாணியில் சொன்னது, ஓகேவா? நான் இத்தனை வருஷமாக 7 வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கேன். நான் கரண்ட் பில் கட்டுறதுக்கு வந்து நானே எப்படி தலைதறி ஏன் கட்டுறேன்னா எனக்கு அந்த புண்ணியம் வேணும். என்றைக்கு என்னால் கெட்ட முடியலையோ நான் அப்போ தான் யூடியூப்பில் சொல்கிறேன் என்னால் முடியல அப்படின்னு. அப்போ யாராவது அந்த பங்களிப்பு கொடுத்தாங்கன்னா அந்த 1 ரூபாய்க்கு 5 கோடி யார் கிடைக்கும்? அவர் கிடைக்கும். இப்போது இந்த சகோதரர் 10,000 கொடுத்தார் இல்லையா, எனக்கு அவர் மேலே பொறாமையாக இருக்குது. 1.5 வருஷம் தான் இருக்கார் சிஸ்டமில். 1 ரூபா கொடுத்த 5 கோடினா 10,000 ரூபா கொடுத்தவர் எத்தனை கிடைக்கும் கிடைக்கும் பாருங்க. அவர் எங்கிட்ட பேசும்போது நேரடியாக இந்த வந்து பேசினார். அப்போ சொன்னார், ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் நாலேஜில் ரொம்ப கடைசியில் வந்துட்டேன், எல்லா கல்பத்திலும் இப்படி தானே நடக்கும். நான் சொன்னேன், அப்படி இல்லை, லாஸ்ட்டாக வந்தாலும் ஃபஸ்ட்டாக போவீங்க. ஏன்னா இவ்வளோ மாதிரி சேவை நான் பார்க்கலையே. நான் 13 வருஷமாக இருக்கேன் அந்த நாலேஜில், 7 வருஷமாக யூடியூப் சேவைலாம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச சேவை நான் பண்ணுறேன். ஆனால் இவர் போகிற ஸ்பீடை பார்த்தா நம்ம 13 வருஷமாக என்ன சம்பாதிச்சோமோ அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்தில் சம்பாதிச்சிருவார் கண்டிப்பாக. அப்போது அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அவங்க 1 ரூபா போட்டு 5 கோடி சம்பாதி. அப்படி தான் ஜனகர் வரார். ஜனகர் எப்படி வர்றாரு, சீதையோட அப்பா வரார் பதே கடைசி. அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய டொனேஷன் கொடுப்பாரு. உடனே அந்த மாதிரி போச்சு. 1 ரூபாய்க்கு 5 கோடினா 1 மில்லியன் ரூபா கொடுத்துருந்தா நான் என்ன கணக்கு வரும் பாருங்களேன். ஸோ அவங்க கணக்கு. ஸோ டோட்டலாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, பகவத்கீதை இதுதான் சொல்லுது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறோட லாஜிக் அது தான். நீங்கள் பல வருஷமாக பண்ணுறேன், பல வருஷமாக போராடிட்டுருக்கேன்னு சொல்கிற இடங்களெல்லாம் தினசரி கேட்டுக்கிட்டே இருக்கு. பரமாத்மா சொன்னீங்க, எனக்கு டெய்லி நீ ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் உனக்கு என்ன தரணும்னு சொல்கிறவருடைய லாஜிக்கும் இது தான். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, பொருள் உங்களுக்கு கிடச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா ரினௌன்ஸ் பண்ணுங்க, அதை விட்டுடுங்க. விட்டுட்டு ஊன் பாடுப்பான்னு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் சும்மா மறந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நேற்று என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னோடய ஹெல்த் ஸ்டேட்டஸ்லாம் கேட்டான், மருந்து எப்படி சாப்பிட்டுருக்கெல்லாம் கேட்டான்னா சொன்னால், 2 மருந்து தீர்ந்துச்சு எனக்கு செப்டம்பர் வந்ததுக்கப்புறம், பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் வாங்கி தான் சாப்பிட்ணும், இதுதான் கண்டிஷன். ஃபோன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவனே ஒரு 2000 ரூபா போடுற மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் கேட்கல அவங்ககிட்ட, அவன் நான் பார்த்து போடுறேன். ஸோ இப்போ எதுவுமே யார்ட்டையும் கேட்குறதே கிடையாது, இறைவங்கிட்ட சொல்கிறது, அதுக்கப்புறம் ரெனௌன்ஸ் பண்ண விட்டுறது, அவ்வளோதான். அது நடக்கணும்னா நடக்கட்டும், இல்லைன்னா அதுவும் நல்லது தான், ட்ராமா இல்லை அப்படின்ற. இதுக்கு வந்து ஒரு பக்குவம் வரணும்னு நினைக்கிறேன், ஓகே? அப்போ தான் அது பண்ண முடியுது, சரியா? திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஒரு பொருளுக்கு ஆசைப்படுங்க, அதுக்காக உழைங்க, அந்த பொருள் கிடைக்கும். இது வந்து சாதாரண விஷயம். ஒரு பொருள் ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா அந்த பொருளை விட்டுடுங்க. உங்களுக்கானதாக இருந்தால் அது தானாக தேடி உங்ககிட்ட வரும், ஓகேவா? இது உங்களுக்கு மனசுக்கு அமைதி கொடுக்கும், சாந்தியும் கொடுக்கும், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன பார்வை? பல வருஷமாக ஒரு பிரச்சனை முடியலன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகே? இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.